हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर, हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर। நாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்கள்ல டாக்டர் சுந்தரராமன் அவர்களோட தொண்டு அனுபவத்தை பார்த்துன்னு வரும். இவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பெரியவா பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு அனுப்பிச்சா, அதுக்கு ஃபீஸ் கட்டினா அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இவர் 4-5 வருஷம் அங்கே தங்கி படிக்கிறதுக்கு எங்கே தங்க போகிறார், எங்கே சாப்பாட்டுக்கு அப்படின்லாம் யோஜனை பண்ணிட்டு இருக்கிறதே தான் லக்ஷ்மி மாமி அப்படின்னு ஒரு மாமி வந்து பெரியவா எங்கள் அத்தில் ஒரு நாளைக்கு தங்கி சாப்பிட சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி பட்டம்மான்னு ஒரு அம்மா, கோகிலான்னு ஒரு அம்மா, இவ 3 பேராத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தராத்தில் தங்கிண்டு சாப்பிட்றதுக்கு பெரியவா சொல்லியிருக்கா. இப்படி உனக்கு சாப்பாடு போகிறது தனக்கு போடுற பிக்ஷையா பெரியவா எங்கள்கிட்ட சொன்னா, அதனால் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், உன்னை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றுறது அப்படின்லாம் அந்த மாமி சொல்லிட்டு போனால், இது ரொம்ப இவருக்கு சங்கோஜமாக இருந்தது. இப்படி ஒரு ஏற்பாடு பெரியவா பண்ணுவான்னு எதிர்பார்க்காதனால இவருக்கும் இவ அக்காவுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் பெரியவாள்கிட்ட இது விஷயமா பேசிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்கிறத பார்த்தோம் இல்லையா. இது நடந்ததுக்கு மறுநாள் பார்த்தா ஒரு கொஞ்சம் ஒரு குள்ளமாக இருந்தார், ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்தவர் நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தின்னு வந்தார். அவர் என்ன பண்ணினார், காஞ்சிபுரத்தில் பெரியவா தரிசனத்துக்கு போயிருந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு முத நாள் வந்து சொன்ன இந்த லக்ஷ்மி மாமி சொன்ன கதையை இவரும் சொன்னார். பெரியவா எனக்கு பிக்ஷை தரையான்னு கேட்டால், எனக்கு ஒரு பையன் அங்கே படிக்க வச்சுருக்கேன், அவனுக்கு வாரத்தில் ஒரு நாள் சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு இடம் கொடு, அதுதான் எனக்கு பண்ணுற பிக்ஷை அப்படின்னு இந்த டாக்டர்கிட்ட சொன்னதாகவும், இந்த டாக்டரோட கூட பிறந்தவர் ஒருத்தர், அவர் அங்கே ஒரு பெரிய மர வியாபாரி மகாலிங்கையர் அப்படின்னு, உன் சகோதரனாத்துலேயும் உங்காத்துலேயும் வாரத்தில் ஒரு நாள் அந்த குழந்தைக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போடுங்கன்னு சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால் நாங்கள் அவசியம் காத்துருக்கோம், பெரியவா உத்தரவு பண்ணியிருக்கா, அதனால் நீ வந்து வாரத்தில் என்றைக்கு சொல்லியோ ஒரு நாள் எங்காத்துலேயும் என் சகோதரத்துலேயும் சாப்பிட்டு தங்கி இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னால், இது இன்னொரு ஆச்சரியமாக இருந்தது. நேற்றுக்கு தான் இந்த லக்ஷ்மி மாமி வந்து இப்படி சொன்னான்னா, இன்றைக்கி இவர் வந்து இப்படி சொல்கிறார். இவர்கிட்ட என்ன பண்ணார், ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே கதை தான் சொன்னார். எனக்கு தெரியல, பெரியவாளை போய் பார்த்துட்டு பெரியவா என்ன சொல்கிறாளோ அதுக்கு ஏற்றாப்புல நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் போயிட்டார். இவர் உடனே காலேஜுக்கு நேரம் ஆகிடுத்து, சுந்தரராமன் கிழமை காலேஜுக்கு போயாச்சு. காலேஜெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரத்தே பார்த்தா இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, ஒரு பையன் வந்து காத்திருந்தார். அவள் அக்கா சொல்லியிருந்தா, சிஸ்டர் சொல்லியிருந்தா, காலேஜுக்கு போயிருக்கான் வருவான், கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு வந்தான். அந்த பையன் சொன்னான், தன் பேர் சுந்தரேசன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். பண்ணிட்டு அங்கேயே கச்சேரி தெருன்னு இருக்குது, அதில் இருக்கிற ராஜமாமி அப்படின்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவோட 2வது புள்ள அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ்லாம் அந்த பையன் சுந்தரேசன் பண்ணிட்டான். பண்ணிட்டு என்ன விஷயம்னா, எங்கள் அம்மாவுக்கு பெரியவாளை விட பெரிய தெய்வம் வேற ஒன்றும் கிடையாது, எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பெரியவா தான். அப்படி அந்த பெரியவாளை இந்த பகவானை போய் காஞ்சிபுரத்தில் எங்கள் அம்மா தரிசனம் பண்ணிட்டு வந்தா அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்ன அடுத்தது கதை சொன்னான்னு,
முன்னால் சொன்னாலே கார்த்தால ஒரு டாக்டர் வந்து சொன்னார், முத நாள் இந்த லக்ஷ்மி அம்மி சொன்னாலே இதே கதையை இந்த பையனும் சொன்னான். எங்கள் அம்மா ராஜமாமி பெரியவா தரிசனம் பண்ணிட்டு வந்தா வந்தா இது மாதிரி பெரியவா கேட்டிருக்கா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எங்கள் அம்மா அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப அவலாக காத்துன்ருக்கா. வாரத்தில் ஒரு நாள் எங்கள் ஆத்துல வந்து நீங்கள் இருக்கிறதும் சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை அம்மா சொல்லிட்டு வர சொன்னான். அதனால் நீங்கள் அம்மா வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கா, உங்களை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கா, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா இப்போ சுந்தரராமனுக்கு இது என்னையும் அது பொழுது ஒடிஞ்சு பொழுது போனால் ஒவ்வொருத்தரா சிதம்பரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து வாரத்தில் ஒரு நாள் எங்காத்துல வந்து தங்கி இருந்து சாப்பிடணும், எங்காத்துல வந்து தங்கி இருந்து சாப்பிடணும் அப்படின்னா இப்படி பெரியவா என்ன எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கா? இது வரைக்கும் இப்போ எத்தனை ஆச்சு? 6 பேர் ஆச்சு. அந்த லக்ஷ்மி மாமி, அந்த பட்டம்மா மாமி, கோகிலா மாமி ஒவ்வொரு நாளத்துல ஒவ்வொரு நாளைக்கு சொல்லியாச்சு. இந்த டாக்டர் ஒன்றும் அவரோட பிரதர் ஒன்றும் மகாலிங்க அவாத்திர ஒன்றும் 5 ஆச்சு. இப்போ இந்த ராஜமாமி ஆத்திர மொத்தம் 6 நாளைக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இதைத்தான் வாரச்சாப்பாடு வாரச்சாப்பாடு. அந்த காலத்தில் பல பேர் பல ஏழை குடும்பங்களில் உள்ளவாள்லாம் நன்னா படிக்கிறவாள்லாம் வார சாப்பாடு வார சாப்பாடுன்னு ஒவ்வொருத்தராத்துல ஒவ்வொருத்தராத்துல ஒவ்வொரு நாளைக்கு இருந்து சாப்பிட்டுட்டு படித்து பெரிய மேதைகளாக முன்னுக்கு வந்தவாள்லாம் எத்தனையோ பேர் இருக்கா. நமக்கு வரலாறு அதெல்லாம் இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு யாருக்கானு தெரியுமா தெரியாது, பெரியவாளுக்கே தெரியுமான்னு தெரியாது. எத்தனை படி மேதைகள்லாம் படிக்கிறதுக்கு வசதி இல்லாத ஆனால் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கா அப்படின்னு நமது வரலாறுலாம் எடுத்து பார்த்தாக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அரசாங்கத்தில் இந்த சலுகை கொடுக்கறதே இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை முத முதல்ல முதலமைச்சராக இந்த எம்ஜி ராமச்சந்திரன் தான் அப்படி ஒரு விஷயத்தை சொன்னவர். இது எவ்வளவு ஒரு ஒரு பெரிய விஷயம், அதுக்கு ஒரு எத்தனை பேருக்கு அதுக்கு வசதி இல்லாத இருக்கா, இன்னமும் இந்த காலத்திலும் இருக்கா, நமக்கு கண்ணுக்கு தெரியல எவ்வளவு சிரமப்பட்டுருக்கா அப்படிங்கிறதும் தெரியும். இந்த சுந்தரராமன் கதையெல்லாம் கேட்கறதே இதுதான் ஞாபகம் வருது. இப்படி வாரச்சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா 6 நாளைக்கு ஏற்பாடாயிடுத்து அப்படின்லாம் தெரிஞ்சோடனே இந்த சுந்தரராமனுக்கு ஒரு மாதிரி எம்பராசிங்காக இருந்தது, டெலிகேட்டாக இருந்தது, சங்கோஜமாக இருந்தது, புரியாத புதிராக இருந்தது. என்ன பெரியவா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா, இவர் என்ன நினச்சார்? பெரியவா ஏதோ ஒன்றும் 3 ஆப்ஷன் தான் பெரியவாளுக்கு இருக்குதுன்னு நினச்சார். ஒன்றும் அம்மாவை கொண்டு திருப்பி சிதம்பரத்திலே வச்சு கொடுத்தனம் நினச்சிடுறது, இல்லை அக்காவத்திலேயே தங்கி படுக்கிறது, இல்லை ஹாஸ்டலில் தங்க வைக்கிறது அப்படின்னு. ஆனால் இந்த 3 வராத ஒரு புதுசாக இப்படி ஒரு இந்த சுந்தரராமனுக்கு தோணாத தெரியாத ஒரு ஏற்பாடாக பெரியவா பண்ணிட்டு இருக்காங்கிறது இப்போ இவருக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தரா சிதம்பரத்துக்கு வந்து வந்து பெரியவாள்கிட்ட போனோம், காஞ்சிபுரத்துக்கு போனோம், இப்படி சிதம்பரத்துலேருந்து யாரானு காஞ்சிபுரம் போனாலே பெரியவா தரிசனம் பண்ணாலே இதை சொல்கிறதுன்னு பெரியவா வச்சுட்டுருக்காளா, என்ன ஏதுன்னு புரியல. இதெல்லாம் பார்க்குறத பார்த்து இவருக்கும் புரியல, இவர் அக்காக்கும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. இன்னும் 1 நாள் தான் பாக்கி இருக்குது. இப்படி இன்னொருத்தர் யாரானும் நாளை காலையில் பொழுது முடிஞ்சால் வரலாம். இதுக்குள்ளே நம்ம பெரியவாவோட போய் பார்த்து இது என்ன ஏதுன்னு விவரம் கேட்கணும். எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்காரு அப்படியா எனக்கு தெரியாது, பெரியவாள்கிட்ட போய் பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னா சொல்லியிருக்காரு. எல்லாரும் பதிலுக்கு வேற காத்துட்டுருக்கா. காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக காத்துட்டுருக்கா. அத்தனை பேர்ட்டையும் பெரியவா அவ்வளவு பிரியமாக சொல்லியிருக்கா. எல்லாருக்கும் பெரியவாள்கிட்ட உள்ள அந்த ஈடுபாடு பக்தி அவ்வளவு ஆர்வமாக இருக்கா. எல்லாருக்குமே ஒரு பதில் சொல்லி ஆகணும். பொழுது முடிஞ்சா நாளைக்கு இன்னொருத்தர் வந்தார்னா 7 நாளைக்கு. அதனால் என்ன பண்ணார், ராவோட ராவாவே ட்ரெயினை பிடிச்சி நேராக காஞ்சிபுரம் வந்து இவர் அனுஷ்டானம்லாம் பண்ணி இவர் குளிச்சு குளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு பெரியவாளும் அனுஷ்டானம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டே போய் முதல் எப்பொழுதும் பண்ணுறப்பில் நமஸ்காரம் பண்ண பண்ணிவிட்டு பெரியவா பார்த்தா இவர் ஒன்றும் பேச்ச ஆரம்பிக்கலை. காரணம் என்ன அப்படின்னா பெரியவாளே ஆரம்பிக்கட்டுமே அப்படின்னு இவர் மௌனமாக இருந்தார் சுந்தரராமன். இப்படி இவர் இருக்கார் அப்படின்னா பெரியவாளுக்கு புரியாதா? உடனே பெரியவா என்ன பண்ணால் கொஞ்ச நேரம் மௌனமாகவே இருந்துட்டு
வாரத்தில் இன்னும் ஒரு நாள் தவிர மற்ற நாளைக்கெல்லாம் உனக்கு தங்கறதுக்கு இடமும் சாப்பாடும் ஏற்பாடு ஆகிடுத்து இல்லையோ அப்படின்னு கேட்டார். இது கேட்டால் இவர் பதில் சொல்லணுமோ இல்லையோ? ஆமாம், பதில் சொல்லலை, பேசாத இருந்தது. பேசாத இருந்தோன்ன உடனே பெரியவா என்னமுன்னா, இந்த ஏன் உனக்கு நான் செஞ்சிருக்கிற இந்த ஏற்பாடு அவ்வளவா இஷ்டம் இல்லையன்னு நினைக்கிறேன், இஷ்டம் இல்லையோ உனக்கு அப்படின்னா. இதுக்கு மௌனமாகவே இருந்து பதில் சொல்லல. உடனே அடுத்தது பெரியவா சொல்ற, இந்த அனுபவம் உன்னை ரொம்ப கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறையோ நீ அப்படின்னா. இது மாதிரி அனுபவம் உன்னை ரொம்ப கேவலப்படுத்தும்னு நினைக்கிறே என்னவோ அப்படின்னு. நிஜமாவே அந்த வயசில் ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு அந்த வயசில் இது ஒரு அப்படி தான் தோணும். என்னதான் இருந்தால் கூட நம்ம சிரமப்படுறோம் அப்படின்னா கூட சாப்பாட்டுக்குன்னு ஒத்தராத்துக்கு போகிறதே, அதுவும் ஒரே வீட்டில் போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு தட்டை தூக்கிட்டு மாமி மாது வந்திருக்கேங்கிறப்பில் போய் நிற்கணும்னா கஷ்டமாக தானே இருக்கும். அதைத்தான் இங்கே பெரியவா கேட்குறா. இது ஒன்று இந்த அனுபவம் உன்னை கேவலப்படுத்துறதுன்னு நீ நினைக்கிறியோ அப்படின்ட்டு உடனே பெரியவா சொல்கிறான், அவர் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னா. ஏன்னா உன்னை பார்க்க வந்தவ அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் என்னோட பரம பக்தா, அவள் வீட்டில் உனக்கு ராஜோபச்சாரம் தான் நடக்கும் அப்படின்னா. அவள் வீட்டில் உனக்கு ராஜோபச்சாரம் தான் நடக்கும். அதனால் இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வீடாக தட்டை தூக்கின்னு போகிறது, சாப்பிட போகிறது, அங்கே போய் தங்கி இருக்கிறது, நீ ஒரு கௌரவ குறைச்சலாம் நினைக்காத, அவமானமாக நினைக்காத, இப்படி நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன்னு என் மேலே வருத்தப்பட வேண்டாம் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு உடனே சொல்கிற, அது இருக்கட்டும், நீ தான் பெரிய தமிழ் பண்டிதனாச்சே நீ தான், ஏன்னா இதுக்கு முன்னால் வந்திருக்கிறதே தானே 300 தமிழுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கார், இப்போ அதை எடுக்கிறா பெரியவா, நீ தான் பெரிய தமிழ் பண்டிதனாச்சே நிபுணனாச்சே அப்படின்ட்டு, அதில் உனக்கு அவை பாட்டி என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னா. அவை பாட்டி என்ன சொல்லியிருக்கா, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னா சொல்லியிருக்கா, படிக்கிறது ரொம்ப நல்லது, படிக்கிறது ரொம்ப நல்லது, அந்த படிக்கிறதுக்காக பிச்சை எடுத்தாலும் படிக்கிறது நல்லது தான் அப்படின்னு தானே சொல்லியிருக்கா, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படி, பிச்சை எடுத்தாலும் படிக்கிறது, அதை ஒரு கௌரவ குறைச்சலாக சொல்லலை, யார் சொல்லியிருக்கா, இது அவை பாட்டி சொல்லியிருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அவை பாட்டி சொல்லியிருக்கா, நீ தான் தமிழில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சு, அதனால் உனக்கும் ஞாபகம் இருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை நீ பிச்சை எடுக்கிறது மாதிரி நினச்சேன்னு வச்சுக்கோ, அவையார் சொல்லியிருக்கா பிச்சை எடுத்துனாலும் படிக்கலாம் அப்படின்னு, சரி பிச்சை எடுக்கிறதுன்னே வச்சுருந்தா கூட இந்த ஏற்பாடு பிச்சை எடுக்கிறது போல் உனக்கு தோணித்துன்னா அதுதான் உன் மனசை சஞ்சலப்படுத்துறது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன்ப்பா நீ எங்கே பிச்சை எடுத்த அப்படின்னா, இவாள்கிட்டலாம் வா யாருன்னு உனக்கு தெரியுமோ, நீ போய் கேட்டியா வாரத்தில் உங்கள் அத்தில் வந்து நான் சாப்பிட்டுமா, ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுவேலா இடம் கொடுப்பேலா, நீ நான் கேட்ட, நீ ஒத்துட்டியும் பிச்சை எடுக்கலையே, இந்த நீ பிச்சை எடுக்கலை, உனக்காக நான் பிச்சை எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு, நான் தான்ப்பா பிச்சை எடுத்தேன், பிச்சை எடுத்தது நான் தான், அதனால நீ இதை பற்றி நினைக்க வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னா, இதை சொன்னோடனே இவருக்கு தாங்கலை, கண்ணிலேருந்து பொல 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 பலன்னு தண்ணி கொட்டித்து. என்ன சொல்கிறா, எந்த பிரபு சொல்கிறார், எந்த சக்கரவர்த்திகளும் பிரைம் மினிஸ்டரும் பிரசிடெண்ட்டும் இவர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரான்னு வந்து இவர் காலடியில் காத்து நிற்காரோ, அப்பேற்பட்ட பிரபு சொல்கிறார், நீ பிச்சை எடுக்கலை நான் பிச்சை எடுத்தேன், யாருக்காக, ஒரு ஏழை பையன் படிக்கணுங்கிறதுக்காக, பிக்ஷாடனர் பிக்ஷாடனர் பரமேஸ்வரனுக்கு பார்க்குறமே இங்கே தெரியறது, நீ பிச்சை எடுக்கலப்பா நான் தான்ப்பா பிச்சை எடுத்தேன், அதனால நீ ஒன்றும் கௌரவ குறைச்சலான்னு சொன்னேன். இது சொன்னால் தாங்கலை, உடனே இந்த சுந்தரராமனுக்கு ரொம்ப மனசு உருகித்து கண்ணேந்து பல பலன்னு தண்ணி கொட்டுறது. பத்தியா நம்மளால் எப்பேற்பட்ட ஒரு மகான எப்பேற்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கிறவா
அவளை பிச்சை எடுக்க முடியுமா, நாலு பேர்ட்டு பிச்சை எடுக்க முடியுமா, நம்ம நிலைமை ஆயிடுத்தே நம்ம பண்ணிட்டுமே அப்படின்னு இவருக்கு தாங்கல்ல, கண்லேந்து தர தரையா கொட்டித்து. இது ஒரு அவமானமா நினைச்சு அந்த க்ஷணமே எல்லாம் போச்சு. உடனே என்ன பண்ணார், அப்படியே திருப்பி நமஸ்காரம் பண்ணார். நீங்க செஞ்சிருக்கிற ஏற்பாட்டை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி இருந்த ஒரு நாளைக்காவது அந்த தெய்வத்தை பிச்சை எடுக்க வைக்கப்படாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், இன்னும் ஒரு நாள் இருக்கு, அந்த ஒரு நாளைக்கு எங்க அக்காவாத்திலேயே தங்கி நாங்க சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னார். இதுக்கு மேல அவரால் ஒன்றும் பேச முடியல, தொண்டை அடைச்சிது, நான் வரேன் அப்படின்னு நேர கிளம்பிட்டார். உடனே பெரியவா என்ன பண்ணா திருப்பி கூப்பிட்டா, கூப்பிட்டு எனக்காக நீ இந்த ஏற்பாட்டை ஏத்துக்கிறியா, இல்ல எப்படியானும் படிப்பை முடிக்கணுங்கிறதுக்காகவா அப்படின்னு, எனக்கு நான் பண்ணிட்டேனேங்கிறதுக்காக இதை மறுக்கப்படாதுங்கிறதுக்காக ஏத்துக்கிறியா, இல்ல நீ எப்படியானும் உன் படிப்பை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உடனே வரணும்னர், ரெண்டுக்காகவும் தான் அப்படின்னர். நமஸ்காரத்தை பண்ணர், அங்கேருந்து நேர கிளம்பி சிதம்பரம் வந்துட்டார். இதுக்கப்புறம் என்னாச்சு பார்க்கலாம், நாளைக்கு தெரியும். நமஸ்காரம்.